அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போவது திருக்குறளை பற்றி தான். திருக்குறள்னு பார்த்தா திருக்குறளை எழுதினது யாருன்னா திருவள்ளுவர். திருக்குறள்ல மொத்தம் 133 அதிகாரங்கள் இருக்கு. ஒவ்வொரு அதிகாரத்திற்கு கீழே 10-10 குறள் வீதம், 1330 திருக்குறள் இருக்கு. இப்ப நம்ம பார்க்க போவது வந்து 8வது அதிகாரம், அன்புடைமை பத்தி பார்க்க போறோம். அன்புடைமைன்னு எடுத்துக்கிட்டா எல்லா உயிர்களிடத்துல வந்து அன்பு செலுத்துறத பற்றி தான் சொல்றாங்க. அப்படி அன்பு செலுத்துறதுனால என்னென்ன பயன் கிடைக்குதுன்னு அந்த திருவள்ளுவர் வந்து அந்த திருக்குறள்ல சொல்லியிருக்காங்க. வாங்க திருக்குறளுக்குள்ள போலாம். குறள் 1, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன் கண்ணீர் பூசல் தரும். இந்த குறளோட பொருள் அன்புக்கும் அதை பிறர் அறியாதவாறு அடைத்து வைக்கும் தாழ்பால் உள்ளதோ, நெடுநாள் பிரிந்திருந்த நெருங்கிய உறவினரை கண்டுவிட அன்புடையோர் சிந்தும் சிறு கண்ணீரே உள்ளிருக்கும் அன்பை பலரும் அறிய பறைச்சாற்றி விடும். அதாவது இதுல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க ஒருத்தவங்க மேல ரொம்ப பாசமா இருக்கீங்க, ஆனா அவங்கள ரொம்ப நாளா நீங்க பார்க்கவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் அவங்க உங்க வீட்டுக்கு வராங்க. அவங்கள பார்த்த உடனே நம்மளுக்கு வார்த்தை வருமா? வராதுல, முதல்ல கண்ணீர் தான் வரும்னு சொல்றாங்க. இப்படிதான் அன்புடையவர் இருப்பாங்களாம். அடுத்தது குறள் 2, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. இந்த குறளோட பொருள் அன்பு இல்லாதவர் எல்லா பொருட்களையும் தமக்கே பயன்படுத்துவர், அன்புடையவரோ தம் உடம்பையும் பிறருக்கு பயன்படுத்துவர். அதாவது அன்பு இல்லாதவங்க, சுயநலமா யோசிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எதை பொருளை எடுத்தாலும் இது எனக்கு தான், இது என்னோட பொருள், இது எனக்கு மட்டும்தான் சொல்லி பயன்படுத்துவாங்களாம். ஆனா அன்பு உள்ளவங்க என்ன பண்ணுவாங்களாம், நம்ம கையில உள்ள எல்லாத்தையும் கொடுப்பாங்களாம். அது மட்டும் இல்லாம தன் உயிரையும் கொடுக்க கூட தயங்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க அன்புள்ளவங்க. குறள் 3, அன்போடு எய்ந்த வழக்கென்ப ஆறுயிர்க்கு என்போடு எய்ந்த தொடர்பு. இந்த குறளோட பொருள் பெருதருக்கு அறிய மக்கள் உயிருக்கு உடம்போடு சேர்த்துள்ள தொடர்பே அன்போடு பொருந்தி வாழ்தன் பயன் என்று அறிவுடையவர் கூறுவர். அதாவது அறிவுடையவர் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம மக்களா பிறந்துட்டா நம்ம உயிரோட அன்பு கலந்திருக்கணும்னு சொல்றாங்களா. உயிர் நம்மளுக்கு எவ்வளவு முக்கியமோ அது போல அன்பும் இருக்கணும்னு சொல்றாங்க. யார் சொல்றாங்கன்னா அறிவுடையவர். குறள் 4, அன்பீனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு. இந்த குறளோட பொருள் அன்பு பிறரிடமும் விருப்பத்தை உண்டாக்கும், அவ்விருப்பம் எல்லாரிடத்திலும் நட்பு என்று சொல்லப்படும் பெருஞ்சிறப்பை தரும். அதாவது அன்பு வந்து என்ன பண்ணணும், எல்லார்கிட்டயுமே அன்பா, அதாவது பாசமா பேசுற தன்மையை உண்டாக்கும். அந்த பாசம் மூலம் நமக்கு நல்ல நட்பு கிடைக்கும். அந்த நட்பு நம்ம வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட நல்ல சிறப்பை நம்மளுக்கு தரும்னு சொல்ல வராங்க. குறள் 5, அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. குறளோட பொருள் உலகத்தின் இன்பம் நுகர்ந்தவர் அடையும் சிறப்பு அவர் இல்வாழ்க்கையில் அன்பு கொண்டு வாழ்ந்த தன் பயன் என்று அறிவுடையர் கூறுவர். அதாவது இந்த உலகத்திலேயே இன்பத்தை கொண்டு அடையிற சிறப்பு எதுனா, இல்வாழ்க்கையில வந்து உண்மையான அன்போடு இருக்கணும்னு சொல்றாங்க. இதுல யார் சொல்லுவாங்கன்னா அறிவுடையவர் சொல்றாங்கன்னு சொல்லி நம்ம குறள்ல கொடுத்துருக்காங்க. குறள் 6, அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அக்தே துணை. குறளின் பொருள் அறத்திற்கு மட்டுமே அன்பு துணையாகும் என்று சிறர் சொல்வர், அவர் அறியார். தீமையும் களையவும் அவ்வன்பே துணையாகும். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அறம் அதான் நல்ல செயலுக்கு மட்டும்தான் அன்பு பயன்படும்னு சொல்றாங்க. அப்படி இல்லை, ஒருத்தவங்க கெட்டவங்களா இருந்தா அவங்க கிட்ட நம்ம உண்மையான அன்போட பழகுனா அவங்களை திருத்த முடியும்னு சொல்றாங்க. குறள் 7, என்பு இளதனே வெயில் போல காயுமே அன்பு இளதனே அறம். குறளின் பொருள் எலும்பில்லாத புழுவே வெயில் காய்த்து வருத்துவது போல அன்பில்லாத உயிரே அறக்கடவுள் வருத்தும். அதாவது எலும்பில்லாத புழு வந்து வெயில போனா வெயில் வந்து அந்த புழுவை வருத்துமா, அது போலதான் அன்பு இல்லாத உயிரை வந்து அறக்கடவுள் வந்து வருத்துவாங்கன்னு சொல்றாங்க. குறள் 8,
அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் வற்றல் மறந்தளிரற்று குறளின் பொருள். உள்ளத்தின் அன்பு இல்லாத உயிர் இல்லற வாழ்க்கை நடத்துதல் கொடும் பாலை நிலத்தில் வற்றல் மரம் தளிர்த்தார் போன்றது. அதாவது இதுல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம மனசுல உண்மையா அன்பு இல்லைன்னு வச்சுக்கிட்டா, அதாவது அன்பு இல்லாம வாழ்க்கை நடத்துனா அந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, பாலை நிலத்துல வற்றல்ங்கிற ஒரு பெயருடைய ஒரு மரம் இருக்கா, அந்த மரம் எதற்குமே பயன் இல்லாம இருக்குமா, அப்படிதான் நம்ம வாழ்க்கை இருக்குன்னு சொல்றாங்க. குறள் 9. புறத்து உறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கே அகத்து உறுப்பு அன்பிலவர்க்கு. குறளின் பொருள், உடம்பின் அகத்து உறுப்பாகிய அன்பு இல்லாதவருக்கு புறத்து உறுப்புகள் எல்லாம் என்ன பயன் தரும்? அதாவது நம்ம உடம்புல ரொம்ப முக்கியமானது நம்ம அன்புன்னு சொல்லி பார்த்தோம். அப்படி இந்த அன்பே இல்லேட்டா மீதி உறுப்புனா இருந்து நம்மளுக்கு என்ன பயன் தரப்போகுதுன்னு சொல்லி கேட்குறாங்க. குறள் 10. அன்பின் வலியது உயிர்நிலை அக்திலாருக்கு என்புத்தோல் போர்த்த உடம்பு. குறளின் பொருள், அன்பின் வலியது இயங்கும் உடம்பே உயிர் நின்ற உடம்பாகும். அன்பு இல்லாதவருக்கு உள்ள உடம்பு உயிர் இல்லாமல் எலும்பு தோளால் போர்த்த வெற்று உடம்பே ஆகும். அதாவது அன்போடு இருக்கிற உடம்பு தான் வந்து உயிர் உள்ள உடம்புன்னு சொல்கிறாங்க. அன்பு இல்லாமல் இருக்கிற உடம்பு வந்து வெறு எலும்பாலையும் தோளாலையும் போர்த்தப்பட்ட ஒரு உடம்பு தான் சொல்கிறாங்க. இந்த காணொலியிலிருந்து நம்ம அன்போட சிறப்பை பற்றி பார்த்தோம். எல்லாருக்கும் இந்த காணொலி மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த காணொலியில் வேறொரு அதிகாரத்தை பற்றி பார்ப்போம். இந்த காணொலி பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.